அகத்தீசனை தினமும் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதை பார்க்கிறோம். அதை பார்த்து அகத்தீசா, நந்தீசா, தியோம தேவா, காலாங்கிநாதா, போக தேவா, கரூர் தேவான்னு சொல்றோம். ஒரு 5 நிமிஷம் அவர் அந்த ஒளியை பார்க்குறோம். ஒளியனா உற்று பார்க்கக்கூடாது. உற்று பார்த்தா கல்லு தண்ணி வரும். அந்த ஒளியை அந்த ஒளியிலே கவனம் செலுத்தணும். அவங்க என்ன செய்கிறார்கள்? எல்லாவில ஞானிகள், ஜோதி வடிவானவர்கள், அவர் காணவே முடியாது. 1000 நாவால் உரைக்க முடியாத ஒரு அற்புத ஒளி தொடர். அவர் என்ன செய்கிறார்கள்? நேரடி வர முடியாது. நேரில் காணக்கிறது சின்ன விஷயம் இல்லை, காணலாம். அது ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? நமக்காக அந்த ஒளி அந்த தீபத்தில் இருந்து அருள் செய்வார். பார்க்கிறோம், தினமும் அந்த ஜோதியை பார்க்கணும். சரியா, அது வாய்ப்பு இல்லையே, பரவாயில்லை, அதை பற்றி அவசியம் இல்லை, இதுக்கு அதை பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்கிறோம்? தினம் பார்த்து அந்த ஜோதியை பார்த்து 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 நாமத்தை சொல்லுவது, விழுந்து வணங்குவது, நாமத்தை சொல்லுவது, இதே வேலையாக இருக்கணும். அது போன்ற ஒரு உணர்வுகள், அந்த உணர்வுகள் தான் விரக நாயகி தேடி விரும்பிய முகை போல். அது மாதிரி எப்படி ஒரு தலைவன் தலைவியை தலைவியை விரும்புகிறானோ அது மாதிரி விடாது சிந்திக்க வேண்டும். சிந்தித்து சிந்தித்து சான்றோர் தொடர்பு இருக்க வேண்டும், நூல் படிக்க வேண்டும், சான்றோர் தொடர்பு இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யணும். ஆசானை கேட்க வேண்டும், எனக்கு எதை மேற்கொள்வது? உன் திருவடியை பூஜை செய்கிறோம், என்ன மேற்கொள்வது, என்னை உணர்த்தவேன்னு கேட்கணும். இப்போ ஆசான அகத்தீசனை கேட்கணும், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் என் செய்த முன் பாவம் இதுவா அதுவா எப்படி என்று தெரியல, அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்டேன். என் அறிவாகவும் என் அறிவே உணர்வே உணர்ச்சியே நாடி நன்மை ஊடியிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை கேட்கணும். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்டு வரணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? என் உணர்ச்சியோடும் உணர்ச்சி உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நன்மை ஊடுருவே விடணும்னு கேட்போம். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறோம். கேட்டு கேட்டு தான் பெற்றிருக்கிறோம். கேட்டால் தருவார். எப்படி கேட்கறது, எதை கேட்கறது, அதுதான் முக்கியம். இப்போ தலைவன் வினையை தீர்க்க வேணும். வினையை தீர்க்கிறதுக்கு என்ன உபாயனா? வினையிலிருந்து விடுபட வேணும்யா. வினைதானே என்னை மீண்டும் மீண்டும் பிறக்குது. வினைதானே பொல்லாத காமதேகம், பொல்லாத கோபம், முன்கோபம், கொடுமைகள் செய்கிறேன், அதிலிருந்து விடுபட வேண்டும். இப்போ ஞானிகளை பூஜை செய்தால் நிச்சயம் என்ன செய்வான்? மனைவிட்டு அன்பு காட்டுவான். ஒரு மனிதன் பாவியாரத்துக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம். மனைவியை பேசி 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 அவன் மனசை புண்படுத்திடுவான். புண்படுத்தியே பாவியாவான். தலைவன் சொல்லுவான், ஏன் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கேன், ஏன் இதை என்ன இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு, ஏன் இப்படி கொடுமையாக பேசுகிறேன் அப்படின்னு மனசு சொல்லணும். இதுக்கு ஒருவன் சொல்லி கொடுக்கணும். அது இதயத்தில் அவங்க என்ன செய்வார்கள்? அடியேன் உணர்ச்சியோடும் உணர்வோடும் நாடி நன்மை ஊடுற வேண்டும், என் சிந்தைகள் சார்ந்திருக்க வேண்டும், என்னை சார்ந்திருக்க வேண்டும், அப்பப்போது எனக்கு உணர்த்த வேண்டும், அடியேன் பாவியாக இருக்கணும். பேச்சால் செயலால் என்னுடைய நான் எந்த செயலும் பேச்சாலும் பாவியாக இருக்கணும், நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ என்ன செய்வார்கள்? மனைவிட்டா அந்த குற்றத்தை மன்னிக்கிற மனப்பான்மை தலைவனாசி இருக்கணும். இல்லைன்னா குற்றம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ ஒவ்வொருத்தரும் குற்றத்தும் அண்ணன் தம்பி மேலே குற்றம், தாய் தந்தி மேலே குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். வேலை செய்கிற மேலே இது இந்த குற்றத்தை பார்க்கறதே குணமாக இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்வார்கள் ஞானிகள்? இப்போ யார் குற்றத்தை பார்த்து நீ என்ன தண்டிக்க வந்துட்டியா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.